என்னோடய பேர் கோபாலகிருஷ்ணன். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப் வழியாக பார்த்தேன். பார்த்ததுலேருந்து ஒரு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஞான முகாம் எல்லாமே பஞ்ச் ஆஃப் வீடியோஸ் வரும், அது சீக்வன்ஸாக பார்த்து ஓரளவு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். பட் அது புரிஞ்சுக்கிட்டது வந்து ஒரு தியரியாக இருந்துச்சு. இப்போது டைரெக்டாக அட்டன் பண்ணுறது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்குது, ஒரு நல்லா தெளிவாக புரியுது. ஐயாவுக்கு நன்றி, உங்களெல்லாம் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. என் பேர் உஷா தேவி, சென்னையிலேருந்து வரோம். நான் வந்து ஒரு அக்குபஞ்சர் ஹீலர். நான் கிளாஸ் படிக்கும் போது எங்களோட மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிளாஸ் எடுக்கும் போது ஒரு கிளாஸ் கூட ஐயா பற்றி பேசாமல் கிளாஸை முடிக்க மாட்டாங்க. எனக்கு ஞானம் இது ஆன்மீகம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா கோயிலுக்கு போவோம் வெள்ளிக்கிழமை, அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் பெருசாக தெரியாது. ஆனால் ஐயா பற்றி எங்கள் மாஸ்டர் சொல்லும் போது தான் இப்படியும் ஒரு நடமாடும் தெய்வம் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. 2018 எனக்கு ஐயா பற்றி தெரிய வந்தது. அப்போருந்து நான் எப்படியாவது வந்து இதை அட்டன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அவரோட யூடியூப் எல்லாமே பார்த்துட்டே இருப்பேன். ஃபைனலாக இப்போ தான் குடும்பத்தோடு வந்து அட்டன் பண்ணுறேன். அந்த வாய்ப்பு வந்து இந்த இறை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த சாப்பாடு, இந்த ட்ரக்கிங் போகிறது, ஐயா கூட வாக்கிங் போகிறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அருமையான ஏற்பாடு. அதுக்கு சரவணன் அண்ணாக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வாசு, சென்னையிலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த முகாமில் கலந்துருக்கேன். அதுலேருந்து மனசு லேசாக இருந்தாலும் வேலையெல்லாம் ஈஸியாக செய்ய முடியுது, ஃபோக்கஸாகவும் பண்ண முடியுது வேலையில். பகவத் மிஷனுக்கும் பகவத் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. வேதாத்ரி மகரிஷோவில் 1994 இந்த இதில் இருந்தேங்க, ஈடுபட்டிருந்தேன். நமக்கு ஞானம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்றதில் அங்கே ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் வரும்போது இன்றைக்கி சூழ்நிலையில் ஐயாவுடைய இது வந்து அட்வான்ஸ் பர்சன் ஆஃப் வேதாத்ரி மகரிஷினுடைய இதில் அந்த கவலை ஒழித்தல் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே ஐயா அவங்க தான் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க, லைட்டாக விட்டுருங்க, அது பாட்டும் சரியாயிரு, நீங்கள் போட்டு பெசக்கி அதை சிக்கலை இடியாப்பு சிக்கலை மாற்றி ஏதோ மாற்றி விட்டுறாங்கன்றத அனுபவபூர்வமாக நான் அனுபவிச்சு யூடியூப்பில் பார்த்து, அதுக்கப்புறம் ஹீலர் பாஸ்கர் ஐயாலாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு எண்ணங்கள் வந்து டொயின் போக விடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா அது என்னங்க டொயின் போன்றுட்டேன். ஐயா இந்த முகாமுக்கு வந்த பிறகு ரொம்ப மகிழ்ச்சி அண்டு மனநிறைவு. ஒரு விஷயத்தை 1 நிமிஷத்தில் ஃபேஸ் பண்ணாலே எனக்கு மயக்கம் வந்துடும். திருப்பி திருப்பி எத்தனை பேரும் கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இது பண்ணிவிட்டு, சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார்னு வாழைப்பழத்தார கட்டி தொங்க விட்டதே எனக்கு. நான் முடிக்கிட்டு போகிற பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து எடுத்துகிட்டு அவரும் போகிறாங்க, அவரும் போகிறாப்புல குச்சி வச்சு சூச்சுன்றாங்க சார். என்னைக்கு தான் நான் 2வது தடவை வாங்குறது தான் சூச்சுன்னு சொல்கிறாங்களேன்னு பார்த்தேன். இல்லை இல்லைங்க, அவருங்க ஆஞ்சநேயர் எடுத்துகிட்டு போகிறாருங்க, அவர் ரொம்ப நிறைய, ஆனால் அவர் கரெக்டாக ஒன்று மட்டும் தான் எடுத்துகிட்டு போனாருங்க, அவர் ரெண்டுலாம் எடுத்துகிட்டு போகல. ஸோ அந்த வகையில் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல். குறிப்பாக அந்த அருவியை சொல்லணும், நாங்கள் இப்போ குளிக்கும்போது எங்களுடைய பம்பு செட்டில் நாங்கள் குளித்ததுனுடைய அருமை, அந்த ஒரு ஃபீலிங்லாம் ஒரு நல்ல ஒரு இது அசை போட்டுச்சுங்க. அதுமாதிரி அந்த மவுண்டனில் ஏறும்போதெல்லாம் 1st டே, 2nd டே, 3rd டே அப்படியே நாங்களே நம்மளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இவரை விட முந்தணும், அவரை விட முந்தணும்னு நினச்சிட்டு 1st டே போனோம்னா அது அப்படியே குறைஞ்சி கொஞ்சம் முடியும். ஒன்றும் முந்தெல்லாம் வேண்டாம், நீ பாட்டு நம்ம நிம்மதியாக நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி லெவல் வந்து ஐயா சொன்ன மாதிரி அந்த அதை ஒன்றுமே பண்ணாமல் நீ பாட் போயிட்டே இரு, நடந்து கீழே பார்த்து போயிட்டே இரு, அது மாதிரி அண்ணந்தெல்லாம் பார்க்காத போயிட்டே இருன்ற மாதிரி அந்த அருமையான ஒரு இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரைஸுக்கு இவ்வளோ ஒரு இது கிடச்சிது. எவ்வளோ வேணால் அப்பளம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி திட்டி திட்டி தான் வைப்பாங்க, நீ வந்து உனக்கு மாமியார் உனக்கு அப்பளமாக செஞ்சுதாண்டா அப்படின்வாங்க. எல்லாமே ஆமாம், இந்த திங்ஸ் லிமிட்டட் மெனு பட் ரிச் ஃபுட். ஒவ்வொரு தனியும் இப்போ விரதம் இருக்கலாமா, அப்போ விரதம் இருக்கலாமான்னு பார்த்தா அப்போ தான் டக்குன்னு 2 ஆனியன் தோசை தூக்கி காலில் போட்டுடுறாங்க. அது மாதிரி ஒரு அந்த ஹோம்லி அட்மாஸ்பியர் அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை. நீங்கள் புக் எடுத்துக்கோங்க, வேணா பணம் கொடுங்க, இல்லை படிச்சுட்டு பொறுமையாக கொடுங்கன்றது நினச்சி பார்க்க முடியல. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அது மாதிரி ஒரு
ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சுவாமிஜி அவர்கள் சொன்ன அந்த பவுண்ட்ரி, உலக இருக்கக்கூடிய எல்லைகளை வந்து ஐநா சபையிடம் ஒப்படைங்க அப்படின்னு சொன்ன ஐயாவுடைய அந்த ஒரு தத்துவத்தெல்லாம் பார்க்கும்போது இஸ் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வேதாத்ரி மகரிஷி அப்படின்றதான் நான் என்னுடைய ஒரு 30 இயர்ஸ் 1994 முப்பது வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. இப்போ 2024 ஐயா அவர்களை பார்க்குறேங்க. ஸோ இது வருஷம் வருஷம் வந்து இதை ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நம்ம கொண்டு போகணுன்றது ஐயாவுடைய எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கொண்டு போகிறதுக்கு ஐ வில் பிகம் அ இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் திஸ் ஒன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து ஒரு ஒரு போலியாக இல்லாமல் அந்த இதனுடைய இது வந்து எஃபெக்ட் வந்து இப்போ தான் தெரியுது. ஏன் அசோக் இப்போ 9 கால் பண்ணாப்புல, ஏன் இவர் சித்தரையை வந்து பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுத்து பார்க்காம செய்கிறாங்கன்னா, இப்போ இந்த இடத்தினுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து எல்லோருமே வந்து உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. ஸோ அவங்க உலக சமாதானம் அப்படின்றது நிச்சயமாக இந்த இடத்துலேருந்து அமையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி ஐ தேங்க் அவர். ஜோதிமணியாவும் அவங்க வீட்டுக்காரமும் பார்த்திங்கன்னா மேட்சிங்காக போட்டு வராங்க, எப்படின்னு தெரில. அந்த 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 ரிலேஷன்ஷிப்னா பார்த்தீங்களாமா அழகாக அவங்க என்ன இவர் சாரு பச்சை கலர் போட்டாங்கன்னா அவங்க கரெக்டாக பச்சை கலர் சாரி போடுறாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்டில் கேட்டால் பிரச்சனையாகும், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே அப்படி ஜம்முன்னு அப்படி சிரித்த முகத்தோடு ரெண்டு பேருமே பக்கத்தில் உட்காந்துருக்குறது பெரிய விஷயங்க. அதுக்காகவே இந்த இதுக்காக சொல்லி ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஐயா. வணக்கம். என்னுடைய பேர் ஜெயக்குமார், திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேங்க. ஏற்கனவே மனவள கலையில் வந்து 30 வருஷமாக இருக்கேன், பயிற்சியெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன கேப் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு நினப்பேன். ஏதோ ஒரு தேடுதலில் ஒரு சின்ன கேப், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நான் புராணம்லாம் படித்ததில்லை. அது பார்க்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேப் எனக்கு லீவு, ஆஃபீஸில் லீவு போட்டு ஒரு வேலையாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். வேதாத்ரி மகரிஷியோடது வீடியோ கேப்பேன் அப்பப்போ. அப்போ ஐயாவோட வீடியோ வரும். யார் இது பகவத் பகவத்னு வந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அப்புறம் சரி, ஒரு நாள் சென்னையில் போய் இந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயமாக தங்கியிருந்தப்போ சரி கேட்போம் ஏதோ வந்துக்கிட்டே இருக்கேன்ட்டு போட்டேன். ஒரே வீடியோ, ஒரு லென்த்தி வீடியோ. சரின்னு ஒரு திருப்தி, இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் ஞான விடுதலை புக்கு படி வாங்கி படித்தேங்க, நல்லா இருந்தது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஆன்ம ஞான ரகசியம், துன்ப பிரச்சனைகளுக்கு துன்பங்களுக்கெல்லாம் விடுதலையா, பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுதலை தீர்வு, நல்லா இருந்தது. இப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுங்கிறது ஐயாவோட ஸ்பீச்சில் எல்லாத்துலேயுமே வந்துடுதுங்க. ஆன்ம ஞான ரகசியம் படிக்கிறது கொஞ்சம் அந்த நம்ம லைனில் இருக்கவங்களுக்கு புரியும். வேதாத்ரி மகரிஷியோட புக்ஸில் சில வால்யூம்ஸ் படிச்சிருக்கேன், மனவளக்கலை வால்யூம்ஸு, மற்றதெல்லாம் அதிகம் படித்ததில்லை. காந்த தத்துவம் அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கணும், நல்லாயிருக்கும். அதை நான் அதிகம் படித்ததில்லை, பட்டு கேட்டிருக்கேன் நிறையா வீடியோ. இந்த மனவளக்கலை வால்யூம்ஸு, இந்த காந்த தத்துவம், இதுதான் அவங்களுடைய மெயின் சென்டர் மனவளக்கலையில் அவங்களுடைய இதில். இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சாமானியன் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு புக் வந்திருக்குதுன்னா அது ஆன்மீக ஞான ரகசியம். இன்னும் சுருக்கமாக யாராவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக ஞான ரகசியத்தினுடைய கடைசி 3 பக்கம் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதுதான் இது, இதுதான் அது, எல்லாமுமாக இருக்கிறோம். இது நல்லாயிருக்கு. என்ன ஏன் இவ்வளோ சிம்பிளாக பேச முடியுதுன்னா நான் எதையுமே படிக்கிறதில்ல. ஐயா சொன்னாங்க புராணங்கள் அது இது நிறைய கேள்வி படிக்கிறதில்ல. சிம்பிள் துப்பாக்கியில் சுட்ட மாதிரி இருக்கும், 2 பேஜ் கடைசி 2-3 பேஜ். இங்கே புக்கை வாங்கி கூட பாருங்கள், செல்லில் ஃபோட்டோ எடுத்துங்க, போகும்போது படிச்சுக்கிட்டே போங்க. வந்த நோக்கம் பிறவியின் நோக்கம் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி அந்த ஆன்மையான ரகசியத்தினுடைய கடைசி 3 பக்கம். அருமையாக இருக்குங்க. சரி ரைட்டு, இதுவும் குருவின் அருள். இங்கே வந்து அகாமடேஷன் ஃபுட்டு எல்லாமே அருமை, நல்லா இருந்தது. ஒரே ஒரு விஷயம், அன்கண்டிஷ்னல் கிளாஸு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அது மாதிரி 7 மணிக்கு உள்ளே வாங்க, 1 மணிக்கு லஞ்சு, 2 மணிக்கு திருப்பி கிளாஸு, இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இதுவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு குரூப்லேருந்து வர்றாங்க, ஒவ்வொரு ஹெட்ரோஜினியஸ் குரூப், அதனால் நல்லா இருந்தது அரேஞ்ச்மெண்ட்லாம். குறிப்பாக சாப்பாடு ரொம்ப அருமை, நன்றிங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 12/7
2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.